இது வந்து மஷ்ரூம்ஸ். பிக்பாஸ் ப்ரோக்ராமில் நிரூப் வந்து ஒரு சீசனில் பிரியங்காக்கு செஞ்சு தருவோம். சும்மா அவன் தவாலில் எண்ணெய் போட்டு அதில் ஒரு நாலே நாலு மஷ்ரூம் போட்டு ரெடி பண்ணி அவன் பிரியங்காக்கு ஒன்று கொண்டே கொடுப்பான். ஸோ பார்த்தா ரொம்ப ஆசையாக இருந்தது, யம்மியாக இருந்தது பார்க்குறக்கே. அது நம்மளும் செஞ்சு பார்க்கலான்னு நினச்சோம். நமக்கு நாளெல்லாம் பத்தாதுல்ல, அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கினேன், ஃப்ரெஷ் மஷ்ரூம். வாங்கி வச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னு வைங்களேன், வாங்கின உடனே செய்ய முடியல எனக்கு. ஸோ பாருங்கள், அந்த ஃப்ரெஷ் மஷ்ரூமை நல்லா தண்ணி விட்டு அலசிக்கிறோம். அந்த மொட்டு மொட்டாக இருக்கணும், விரிஞ்சிடக்கூடாது. மேலே உருண்டை உருண்டையாக இருக்கு இல்லைங்களா, அது ஓப்பன் ஆகாமல் நல்லா டைட்டாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற மஷ்ரூம் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன், அது ஆக்சுவலாக அவ்வளோ தேவையில்லை. ஒன் ஸ்பூன், ஒரு 5 ml இருக்கு இல்லையா, அவ்வளோ ஆயில் போதும், அதுவே போதும் தாராளமாக. போட்டிருக்கோம். இதுக்கு கொஞ்சம் ஸ்மெல் நல்லா அரோமா கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை, உப்பு, வேறு எதுவுமே நம்ம இப்போ சேர்த்தலை. இதில் பார்த்துட்டிங்களா, மஷ்ரூம் ஃபுல்லாக கழுவி எடுத்திருக்கோம். அதை நம்ம 5 ml ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் போட்டு அதை வதக்குறோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் நம்ம வதக்கும்போது அந்த மஷ்ரூம்ஸ்லேருந்து அதுவே தண்ணி வரும். இப்போ ஓப்பன் ஆன மஷ்ரூம்னு வச்சுக்கோங்க, நிறைய தண்ணி வரும். இப்போ இந்நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ml தண்ணி வந்திருக்கும். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மஷ்ரூமானதுனால தண்ணி கொஞ்சமாக தான் விடும், ஓகேங்களா. அது கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூமில் தண்ணி கொஞ்சமாக விடும், அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் அதை வதக்கணும். இப்போ இது வந்து கலர் டேஸ்ட் இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் இருக்கு இல்லைங்களா, அது போடுறோம். அது போட்டு வதக்குறோம். இப்போ நான் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம பாதி வேகும் போதே போட்டுட்டேன். நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கலாம்னா, கடைசியில் இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்துருக்கலாம். என்ன பாருங்கள், அது அப்படியே பாத்திரத்தில் ஒட்டிக்குது. அப்போ காயில் ஒட்டுறது கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி போட்டு இறக்குற மாதிரி பார்த்துக்கலாம். சரி, ஓகே, இப்போ இது ரெடியாக இருக்குது. இது தாங்க, ஒன்றுமே சேர்த்துல, கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அவ்வளோதான் சேர்த்துருக்கோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது நம்ம காரசாரமான ஒரு குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், இல்லை வெறும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். வண்டர்ஃபுல்லாக இருக்குது, செஞ்சு பாருங்கள்.